அனைவருக்கும் வணக்கம். நம்ம சீனாவோட வீழ்ச்சி எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் சீனா வந்து வெளிப்படையாகவே எந்த விஷயத்துலையுமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அதாவது பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சாதாரணமாகவே ஒரு சில புள்ளி விவரங்கள் கிடச்சதுன்னா இந்த வெஸ்ட் ஊடகங்கள் வந்து பெரிய லெவலில் போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, சீனா எந்த அளவுக்கு ஒரு செட்பேக்கை வந்து சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இப்போ சைனீஸ் பிரீமியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நேற்று நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்பில் முக்கியமான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில புள்ளி விவரங்களை வந்து உங்களுக்கு சொன்னால் தான் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீனாவோட ஒட்டுமொத்த மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்ததோ அந்த அளவுக்கு ஈஸியாக சரிவை பார்க்கறதுக்கான, லைட்டாக சின்ன செட்பேக் இருந்தால் கூட சரிவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சைனாவோட அதுவும் இந்த எவர்கிராண்ட் நிறுவனம் வந்து அது ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை, உலகத்திலேயே டாப் ஃபைவ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நிறுவனங்கள் வந்து சீனாவோட நிறுவனங்கள் தான் வருது. அதனால தான் அவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் செக்டரை வச்சு இந்த ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக பிஆர் இனிஷியேட்டிவ்லேருந்து நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளணுன்ற திட்டங்கள் போட்டிருந்தாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு அதாவது சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் செக்டாரையே டோட்டலாக தும்சம் பண்ணியிருக்கு சீனாவுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சீனாவோட ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இந்த ஒரு டேட்டா மட்டும் இல்லை நம்ம சொல் பார்க்க போகிற எல்லா டேட்டாவுமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூபங்க் ரிப்போர்ட்டில் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மேக்கிங் மார்க்கெட் வந்து சீனா பெரிய லெவலில் கைப்பற்றிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவு ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு ஷார்ப்பான டீக்ளைன் ட்ரெண்டு அதாவது பின்னோக்கிய ஒரு சில புள்ளி விவரங்கள் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது குறிப்பாக சீனாவில் லோக்கல் மார்க்கெட்டும் இல்லை, சீனா அதாவது குளோபல் மார்க்கெட்டே வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சைனா வந்து செகண்ட் குவார்ட்டரில் வந்து அதாவது வருஷத்தோட ரெண்டாவது பகுதியான இந்த மூணு மாதத்தில் வந்து 67 அதாவது 14.7% வந்து அவங்க டிப் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 67.2 million யூனிட்ஸ் தான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது அதாவது மற்ற நாடுகளுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஞ்சாவது முறையாக கண்டினியூஸாக 5th கன்சிக்யூட்டிவ் குவார்டர்லி டிக்ளைன், அஞ்சாவது முறையாக தொடர்ந்து வந்து அவங்க பின்னோக்கியே வந்து சந்திச்சிட்ருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு யுஎஸோட ஃபினான்ஷியல் போஸ்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குவார்ட்டர் ஒவ்வொரு மாதமுமே வந்து உள்நாட்டு டிமாண்ட் மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா அப்படின்னாலே இந்த எலக்ட்ரானிக் குட்ஸுக்கும் அதேமாதிரி மொபைல் ஃபோன் மார்க்கெட்டுக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் பேர் போனவங்க. அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் குளோபலாக அதாவது அமெரிக்காவோட டாப் ஃபைவ் நிறுவனங்களுமே சீனாவில் வந்து மேக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தொடங்கினாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பின்வாங்கிறதுக்கான முயற்சிகள் தொடங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் சீனாவுக்கு அடி வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற மேக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபோனோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகரிக்கிறனால இப்போ அவங்களுக்கு டிமாண்டே இல்லை, இதுவும் ஒரு விதமான காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக இந்திய மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்தியா சமீபத்தில் 12,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்க மொபைல் ஃபோன்ஸு குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் கேட்டகரி தான் வந்து நம்ம இந்திய மார்க்கெட்டில் அதிகமாக விற்கப்படுற 80% வந்து விற்கப்படுற இந்த கேட்டகரி 12,000 லெஸ் தான் 12,000 மொபைலு. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் குறிப்பாக சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு நேரடியாக இந்தியா சொல்லலை அப்படின்னாலும் அதாவது அண்டை நாடுகள் கிட்டேருந்து வாங்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் மேற்கொள்றதுனால கண்டிப்பாக சீன நிறுவனங்கள் குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் மேக்கிங் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அதாவது ஒவ்வொரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒவ்வொரு தடவையுமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டீக்ளைன் ஆகிட்டுருக்கு, டிப் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த
இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டாக சீனாவிலேருந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிறதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சீனாவிலேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, ஒட்டுமொத்த ஆப்பிள் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன்ஸே வந்து சீனாவிலேருந்து தூக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே தொடங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சமீபத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆப்பிள் வாட்சும் மேக்புக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையுமே வந்து வியட்நாமில் மேக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மொபைல் ஃபோன்ஸு ஃபாஸ்கான் நிறுவனம் மூலமாக இந்தியாவில் மேக் பண்ண போகிறாங்க ஆப்பிள்னு பார்த்தோம். ஸோ அது தொடர்ச்சியாக இப்போ ஆப்பிள் வாட்சும் மேக்புக்கும் வந்து சீனாவிலேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆப்பிள் ஃபோன் மேக்கிங்கே வந்து இப்போ சீனாவில் ஒரு கிட்டத்தட்ட 23,000 பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மேக், அதாவது மேக்புக்கும் அதே மாதிரி ஆப்பிள் வாட்சும் ரிமூவ் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி நிறுவனம், நாங்கள் வந்து டெக்னாலஜியில் வந்து எங்களோட கை ஓங்கியிருக்கு, இந்தியாவால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த எல்லை பகுதியில் மிகப்பெரிய லெவலில் சீன் போட்டுட்டு இருந்தாங்க சீனா. என்னமோ இந்த டெக்னாலஜியை வந்து இந்த உலகத்தில் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சீனா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி ஆஃப் டாப் 20 டெக்னாலஜி இனோவேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கு குக்கு எஃப்எம்ல இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை அதை படித்து பாருங்கள். சாப்டர் பை சாப்டராக தமிழ் லாங்குவேஜே ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். இந்த டெக்னாலஜிலாம் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு ஒரு வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த புக்கு மட்டும் இல்லை, 5000 மேற்பட்ட ஆடியோ புக்ஸு நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே நிறைய இருக்குது இந்த ஆப்பில். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இந்த சீனாவோட முக்கியமாக இந்த டெக்னாலஜி நிறுவனம் சொல்கிற போகிற இந்த டென்சென்ட்ன்ற ஒரு நிறுவனம் இருக்குது பாருங்கள், இந்த நிறுவனம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸில் முதல் முறையாக 5,500 ஸ்டாஃபை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க சீனாவில். 5,500 ஸ்டாஃப்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்க வந்து எங்களால் சமாளிக்க முடியல, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு மிகப்பெரிய ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்டில் இருக்குது, ரெவென்யூ அப்படியே பாதிக்கு பாதி ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான முடிவுகள் இந்த டென்சென்ட் நிறுவனம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது 5,500 ஸ்டாஃப் இந்த நிறுவனம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறுவனம் அலிபாபா, இதை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அலிபாபா நிறுவனம் கூட இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் மட்டுமே 10,000 மேற்பட்ட ஸ்டாஃப்ஸை சீனாவிலேருந்து மட்டும் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது, அவங்க கம்பெனிலேருந்து தூக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கும் ரெவென்யூ இல்லை, ப்ராஃபிட்டு பாதிக்கு பாதி டிக்ளைன் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் தூக்குறோம் அப்படின்ற விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அலிபாபா எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள், அரசியலும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாக்மாவை வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் குடஞ்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான காரணம் அப்படின்னு சந்தேகப்படுது. பட் என்ன இருந்தாலும் சீனா எப்படி வளர்ந்தாங்களோ வேகமாக அந்த நிறுவனங்கள் எல்லாமே டுபுக்குடின்னு விளர்றதுக்கான எல்லா விஷயங்களுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ இத்தனை விஷயங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் இப்போ நமக்கு இந்த சைனீஸ் பிரீமியர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 6 முக்கியமான இந்த ப்ரொவின்ஸ் சொல்கிற இந்த ஸ்டேட்டு லீடர்ஸ் கிட்ட வந்து அவர் பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. கிட்டலாம் கெஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தயவுசெய்து எல்லாரும் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ரொம்ப கிளியராகவே தெரியுது செகண்ட் குவார்ட்டரில் வந்து அவங்களோட ஜிடிபி க்ரோத்து வெறும் 0.4% தான் இருக்குது இந்த 2022. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு தான் இப்போ வந்துட்டுருக்கோம், இருந்தாலும் நம்மளோட இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குப்பா. ஸோ தயவு செய்து நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை வந்து ஸ்டெடி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து சிட்டுவேஷன் எக்கனாமிக்கல் பொறுத்தளவு சிட்டுவேஷன் ரொம்ப டென்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு. சாதாரணமாக ஏதாவது ஒரு புள்ளி விவரம் கிடைச்சாலே சும்மா விட மாட்டாங்க. இப்போ இந்த வெஸ்ட் ஊடகங்கள் ரொம்ப தெளிவான பிக்சர் வந்திருக்காங்க, சீனா பொருளாதாரம் இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கல, வேலட்டில் காசு இருக்குது, அதை தான் இப்போ செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது பெரிய லெவலில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டே, அவரோட இந்த ஒட்டுமொத்த சந்திப்பே வந்து 6 முக்கியமான ப்ரொவின்சஸில் இருக்கவங்களோட லீடர்ஸை தான் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. இந்த 6 ப்ரொவின்சஸ் மட்டுமே சீனாவோட எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு வந்து 45% இவங்க தான் இந்த ஸ்டேட்ஸ் தான் வந்து
கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இப்போ சீனாவுக்கு ஒரு தூணாக அமைகிறனால தான் வேறு வழி இல்லாமல் இவங்கக்கிட்ட கெஞ்ச தொடங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அபாய ஒரு ஒளியாக கூட இது வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஒரு சேஞ்சஸை வந்து நம்ம உடனடியாக கொண்டு வரல அப்படின்னா உள்நாட்டு கடன் அதிகரிக்க தொடங்கிடும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் எப்படி எல்லா நிறுவனங்களும் கடன் வாங்கி தோல்வியை சந்திச்சுட்டு திவாலாகிட்டு போனாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லா செக்டார்லையும் நடக்கும் அப்படின்றது தான் இவரோட கருத்தாக இருந்திருக்கு. ஸோ சேனலோட இணைஞ்சே இருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ வழக்கம் போல் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இல்லாட்டி டேரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட மெசேஜுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.